ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல சுகத்தோடு இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் நம்மை சுற்றி பாளையம் இறங்க தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராக, கிருபையாய் நம்மை வழி நடத்துவாராக. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சபையிலே உபவாச ஜபம் நடைபெறுகிறது. உபவாச ஜபத்திலே வந்து கலந்து கொள்ள அனைவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் ஒரு விசேஷ சம்பவத்தை நாம் காண்கிறோம். இதை முன்பே நாம் தியானித்திருக்கிறோம். ஆகையினாலே நான் அதை உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அதை நன்றாய் விளங்கி கொள்ளுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரத்தின் 9 வசனத்திலிருந்து 13 வரை, லோட்டல் 14 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசித்தால், கர்த்தருடைய வசனம் ஒரு கூனியாகிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு ஸ்திரீ 18 வருஷ காலங்களாய் கூனியாகத்தான் இருக்கிறாள். ஆனால் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்று கேட்டால், இந்த 18 வருஷம் அவள் கூனியாயிருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் தேவாலயத்திற்கு ஒழுங்காய் வருகிறவள். ஆனால் ஒரு காரியம், அவர் தேவாலயத்துக்கு வந்தாலும் முன்னாலே அவளுக்கு வர முடியாததுனாலும் பின்னாலே உட்கார்ந்து கொள்வாள். எல்லாரும் பார்த்து ஏளனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அல்ல, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. 10 வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஹி வாஸ் ப்ரீச்சிங். அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்தது என்று கேட்டால், முன்வரிசையிலிருந்து பின்வரிசை வரைக்கும் எல்லார் மேலும் நோக்கமாயிருந்தது. அவ்வளவு நோக்கமாயிருந்த அவருடைய கண்கள், நல்ல தேஜானுபாகுவாக இருக்கிறவர்கள் மேல் கண்கள் படவில்லை, ஆரோக்கியமாயிருக்கிறவர்கள் போல காட்டிக்கொண்டவர்கள் மேலும் படவில்லை. அவருடைய கண்கள் எங்கே பட்டது என்று கேட்டால், எவ்வளவும் நிமிரக்கூடாதிருந்த அந்த கூனியின் மேல் அவர் கண் நோக்கமாயிருந்தார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தலை நிமிரக்கூடாதபடி சூழ்நிலைகள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. சரீர பிரகாரமாய் உண்மையாகவே கூனியாயிருக்கிறவர்கள், பலவித வாழ்க்கையின் பிரச்சனைகள் நிமித்தமாய் நிமிரக்கூடாதபடி தலை குனிந்து நடக்கத்தக்கதான சூழ்நிலைகள் உள்ளவர்கள், இன்று காலை சொல்லுகிறேன், என் இயேசுநாதர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய கூனை அவர் காண்கிறார். எவ்வளவும் நிமிரக்கூடாதபடிக்கு கூனியாயிருக்கிறாய். கண்டு என்ன செய்கிறார் என்று கேட்டால், இயேசு அவளை கண்டு, எவ்வளோ பேருக்கு அங்கெல்லாம் கூப்பிடல, கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி குனிந்திருக்கிறவளை பார்த்து தம்மிடத்திலே வரும்படியாய் அழைத்து வந்த உடனே அவர் சொன்ன காரியம் என்று கேட்டால், ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். இந்த காலை நேரத்தில் இந்த காரியத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்வேன், முந்தி கூட சொல்லியிருக்கிறேன். அவள் அங்கிருந்து முன்னால வரைக்கும் வரும்போது தலை குனிந்தவளாய் வருகிறாள், கூனோடு வருகிறாள், எல்லாரும் பார்க்கிறாங்க. வரும்போது ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம் என்று சொல்லியிருப்பார்கள். பாவமா, இவ்வளவு கூனி குறுகி போயிருக்கேன். ஆனா முன்னால வந்த உடனே ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுடைய சூழ்நிலைகளிலே அவர் உங்களை பார்த்திருக்கிறார். இயேசுவின் கண்கள் உங்கள் மேல் பதிந்திருக்கிறது. அவர் உங்களை தம்மிடமாய் அழைக்கிறார், கொஞ்சம் கூட பயப்படாமல். ஐயோ நான் குனிந்திருக்கிறேனே, கூன் போயிருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் என்ன நினைப்பா, ஒன்றும் பயப்படாம அவருடைய அழைப்புக்கு முன்னாலே வந்தீர்களானால் அவர் தொட்டு பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் சொன்னார். உடனே, ஐ லவ் தட் வேர்ட், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எத்தனை பேருக்கு முன்பாக அவள் தலை குனிந்து வந்தாளோ, கூனியாய் வந்தாளோ, திரும்பி போகும்போது அத்தனை பேருக்கு முன்பாக அவள் தலை நிமிர்ந்து தைரியமாய் முன்னாலி சென்றாள். இந்த காலையில் உங்கள் தலை குனிந்தால் வெட்கப்படாதிருங்க. அவர் அழைக்கிறார், அவரிடத்துல வாருங்கள், அவர் உங்களை தொடுவாராக. உங்களுடைய எத்தனை வருஷ கூனாயிருந்தாலும், எத்தனை வருஷ நஷ்டமாயிருந்தாலும், எத்தனை வருஷ ஏழனமாயிருந்தாலும், இந்த காலை வழியில் இந்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய கூனை என் ஆண்டவராகிய கர்த்தர் நிமிர்த்துவாராக, நிமிர்த்துவாராக. நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே அவள் நிமிர்ந்து நம் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கட்டும். உபவாச ஜெபத்திலையும் தொடர்ந்தும் இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை உங்கள் மேல் தாராளமாய் தங்குவதாக. நீங்கள் நிமிர்ந்தவர்களாய் இன்றைக்கு முழுவதும் நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யாரெல்லாம் உங்களை கூனர்களாய், கூனி குறுகி போயினவர்களாய் பார்த்தார்களோ, அத்தனை பேருக்கு முன்பாக
இந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்கள் நிமிர்ந்து நடக்கிறதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராங்க. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எவ்வளவு கூனி கூறி போயிருந்தாலும் நிமிர்ந்து நடக்க செய்கிறவர் நீர். யாரெல்லாம் அப்படி இருக்கார்களோ அவளெல்லாம் நீர் தொடுவீராக, நிம்மர செய்வீராக, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டுதானே நீங்கள் அவரிடத்துல வாருங்கள், அவர் உங்களை தொட அனுமதியுங்கள், நீங்கள் திரும்ப பழையது போல் இருக்க மாட்டீர்கள். God bless you abundantly again and again and again and again. Amen. Amen.